எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடுத்த கட்ட எச்சரிக்கைக்கு போயிட்டாரு. அது யாராக இருந்தாலும் எச்சரிக்கிற இடத்துக்கு வந்திருக்கிறார். இது வந்து நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்லை, எனக்கு திரு தமிழ்மணி அவர்கள் சொன்னதிலிருந்து நான் புரிஞ்சுக்கிறது, எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக அது ஒரு எதிரணி, அதில் வந்து கிளியராக இருக்குது, அதில் யாருக்கும் மாற்று கருத்து வந்து இல்லை. ஆனால் பாஜக வந்து நண்பனை போல உறவாடி கெடுப்பதற்கு அவர்கள் தங்களை தயார்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் தங்களை வளர்த்து கொள்வதற்கு அவர்கள் தங்களை தயார்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. அதற்கு அதிமுக கூட்டணி தேவை என்பதை நேரடியாக மறைமுகமாக பலர் மூலமாக அவர்கள் வந்து வலியுறுத்துகிறாங்க. அப்படிங்கிற பார்வையில் நீங்கள் எடுத்தீங்கன்னா எந்த தியாகத்துக்கும் நான் தயார் அப்படிங்கிறது பாஜக மூலமாக எந்த சோதனைகள் வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு நான் தயார். ஆனால் பாஜகவினுடைய செயல் திட்டங்களுக்கு உடந்தையாக கட்சிக்கு உள்ள பாஜகவோடு நம்ம வந்து கூட்டணி வைக்கணும் என்று அந்த பாஜகவுடைய அஜெண்டாவை புகுத்த முயற்சிக்கிறவர்களுக்கு அவர்களை உட்பகை அப்படின்னு சொல்லி அவர் வந்து டெர்ம் ஒரு அடையாளப்படுத்துகிறார். அப்படி இருக்கிறவங்களை நான் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன். இதைத்தான் திரு தலவாய் சுந்தரம் அவர் பார்த்தீங்கன்னா சமீப காலம் வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு மிக நெருக்கமாக இருந்தவராக அறியப்படுகிறவர். இதில் வந்து நம்ம ரெண்டு விஷயத்தை கன்ஃபியூஸ் பண்ணிக்கணுங்கிறது இல்லை. அதிமுக கட்சி ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறது வந்து வேற. ஏன்னா தான் முதலமைச்சராக வேண்டும், அதற்கு இடையூறாக எது இருக்கக்கூடாது, அதை எல்லா இடங்கள்லையும் சமரசம் செய்து கொள்ள வேண்டும் என்பதில் யாராக இருந்தாலும் தயாராகத்தான் வந்து இருப்பாங்க. அதனால் இதில் வந்து கட்சியினுடைய ஒற்றுமையோ ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்குவதோ அல்ல. ஆனால் அந்த பெயரில் கட்சியில் ஒற்றுமைப்படுத்துகிறோம் வலிமைப்படுத்துகிறோங்கிற பெயரில் பாரதிய ஜனதா கட்சியை வலிமைப்படுத்தி அதிமுகவை பாஜகவின் இடத்துல அடகு வைப்பதற்கு அல்லது அவர்கள் சித்தாந்தத்தை வளர்த்து கொள்வதற்கு துணை போகிறவர்களை உட்பகை என்று தான் அவர் வந்து சித்தரிக்கிறார். எது எப்படி இருந்தாலும் வருகிற பொதுக்குழுவில் இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து ஜனவரி மாதத்தில் ஒரு ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்கி 2026 ஆளுகிற கட்சியாக அதிமுக உருவெடுக்க வேண்டும் என்பதில் எல்லா அதிமுக தொண்டர்களுமே அது எடப்பாடி பழனிசாமி உள்பட தங்களை தயார்படுத்தி கொண்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத என்னுடைய பார்வை. சார், பாயிண்ட் வந்து ஒருங்கிணைப்பு அப்படின்ற ஒன்றுக்கு அவர் தயாராக இல்லை. கட்சி பிரிஞ்சதாவோ கட்சி பிளவுபட்டிருக்கு, இப்போ திருமாவளவன் போன்ற தலைவர்கள் வந்து அதிமுக 2-3 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் அதை ஏற்றுக்கொள்ளலை. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை அதிமுக ஒன்று தான், அது ஏன் தலைமையில் இருக்குது. வெளியே போனவங்க வந்து ஒன்றிணைதல் அப்படின்ற பேச்சுக்கே அவர் வரல. அவங்கெல்லாம் துரோகிகள், களை எடுத்துட்டோம், இப்போ பயிர் மட்டும் இருக்குது. இந்த பயிரில் சில களை இருக்குது, இன்னும் கொஞ்சம் இருக்குதுன்னு அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஸோ யாராக இருந்தாலும் தன் முடிவுக்கு எதிராக அல்லது ஏடிஎம்கே இன்ட்ரெஸ்ட்டுக்கு எதிராக பேசக்கூடியவங்களை நடவடிக்கை எடுக்க துணிஞ்சிட்டாரு அப்படின்னு இதை புரிஞ்சுக்கணுமா? இல்லை, அதாவது இப்போ நம்ம வெளிப்படையாகவே சொல்லலாம், இப்போ திரு ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் மீண்டும் இணைத்து கொள்வதில் எந்த விதமான எதிர்ப்பும் எடப்பாடி பழனிசாமிக்கே கிடையாது. ஆனால் அவர் பாஜக விசுவாசியாக மறைமுகமாக பாஜக சித்தாந்தங்களுக்கு துணை போகிறவராக இருக்கக்கூடாது. பழைய பன்னீர்செல்வமாக தன்னை முழுமையான அதிமுகவை சார்ந்தவராக அடையாளப்படுத்தி இந்த இயக்கத்துக்குள்ள வருகிற பொழுது எதிர்காலத்திலும் தன்னுடைய விசுவாசத்தை அதிமுகவுக்கு மட்டுமே காட்டக்கூடியவராக அவர் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டால் அதிமுக வெற்றிக்கு அவர் உதவுபவராக இருப்பார் என்றால் அவரை இணைத்துக் கொள்வதற்கு அவர் தயாராகத்தான் இருப்பார். அதே போல சசிகலா அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த இன்னும் நான் பொதுச் செயலாளர் அப்படிங்கிற அந்த பழைய கிளைமிலேயே இல்லாம அதிமுக விசுவாசியாக கட்சிக்கு உள்ள பெரிய பொறுப்புகளை எதிர்நோக்கி இல்லாமல்
ஆனால் அதிமுக ஆளுகிற கட்சியாக உருவெடுக்க வேண்டும், அதற்கு நான் ஆதரவு அளிக்கிறேன் என்று வருகிற பொழுது அவரது ஆதரவையும் பெற்றுக்கொள்வதில் எந்த விதமான மாற்று கருத்து இருக்க முடியாது. அப்ப நோக்கம் எண்டு பாயிண்ட் வந்து வருகிற தேர்தலில் ஆட்சி அமைக்கிற சக்தியாக அதிமுக உருவெடுக்க வேண்டும். அதுக்கு எந்த தியாகத்துக்கும் எந்த சமரசத்துக்கும் யாருடன் வேண்டுமானாலும் இணைந்து பயணிப்பதற்கு தயார். ஆனால் அப்படி இணைந்து பயணிக்கிற பொழுது இப்ப வெளியில இருக்கிறவங்களோ இல்லை இப்ப கட்சிக்கு உள்ள இருக்கிறவங்களோ அவருக்கு பக்கத்திலேயே இருக்கிறவங்களோ தள்ளி இருக்கிறவங்களோ பொதுக்குழு உறுப்பினர்களோ சாதாரண உறுப்பினர்களோ அவர்கள் மற்றொருவரின் ஏஜெண்டா மற்றவர்களது அஜெண்டாவை கேரியான் பண்றவர்களாக அதிமுகவுக்குள்ள இருக்கக்கூடாது. அதை அடையாளப்படுத்தி முறியடிக்க வேண்டும் என்பதாகத்தான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.